நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண் குழந்தைகளுக்கு பிறந்து ஒரு மாதம் கழித்து ஒரு பொடி தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, குளியல் பொடின்னு சொல்லலாம், ஸ்கின் ஒயிட்னிங் பொடி பவுடர்னு சொல்லலாம். குழந்தைங்க நிறம் வந்து கொஞ்சம் கலராகிறதுக்காக இந்த பொடியை தேய்ச்சியும் குளிப்பாங்க. அது என்ன பொடின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பொடி, அதாவது குளியல் பொடி, ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஆண் குழந்தைங்களுக்கு இது ஒரு கப்பு பச்சை பயிறு, ஒரு நாட்டு முட்டை, ஒரு கைப்பிடி வேப்பிலை, பூலான் கிழங்கு, இது 25 கிராம் நான் எடுத்துருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும், கிழங்காகவும் கிடைக்கும். நான் கிழங்காக எடுத்திருக்கேன். நாட்டு மருந்து கடையில் 25 கிராம் வந்து நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். இந்த பச்சை பயிரில் இந்த நாட்டு முட்டை வெள்ளை கரு மட்டும் எடுத்து இதை நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 4 நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். வெயிலில் காய வைக்கணும் அவசியம் இல்லை. முட்டை கவுந்துட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் உள்ளே, அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சா போதும். இப்போது இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிரையும் முட்டை கலந்து, அதாவது நாட்டு முட்டையோட வெள்ளைக்கரு கலந்து 4 நாள் நல்லா காய வச்ச இந்த பச்சை பயிரை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம் வாங்க. இது வந்து நம்ம ஆண் குழந்தைக்கு செய்யக்கூடிய குளியல் பொடியும் ஸ்கின் ஒயிட்னிங் பொடியும். இதே பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த பொருட்களோட கூடவே பன்னீர் பூவை ஒரு 4 நாள் நல்லா காய வச்சு அதையும் அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நீங்கள் நல்லா சேர்த்து பவுடர் பண்ணி எடுக்கணும். பெண் குழந்தைங்களுக்காக இருந்தால் ஆண் குழந்தைங்களுக்கு இந்த பொருள் மட்டும் போதும். நான் சொன்ன பொருள் மட்டும், நாட்டு முட்டை 1, பச்சைப்பயிறு 1 கப்பு, கூடவே இந்த நாட்டு முட்டை வெள்ளைக்கரு சேர்த்தது, பூலான் கிழங்கு, அதுக்கப்புறம் வேப்பிலை. இது ஆண் குழந்தைங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை அரைச்சிக்கலாம் வாங்க. இந்த பருப்பை முதல்ல நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் வாங்க. மிக்சியில் பருப்பை சேர்த்தாச்சு, இதுலேயே இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பச்சை பயிரை நல்லா அரைச்சாச்சு, ஓரளவுக்கு 1/2 அரைச்சிருக்கோம். இது கூடவே இந்த பூலான் கிழங்கையும் இந்த வேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடலாம் வாங்க. அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்றது பார்ப்போம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடரை நம்ம இந்த ஜலிக்கிற ஜலாடையில் நல்லா ஃபைன் பவுடராக ஜலித்து எடுத்துடலாம் வாங்க. ஏன்னா குழந்தைகளுக்குன்றதுனால நம்ம பவுடர் ஜலித்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதனால் ஜலித்து எடுக்கலாம். ஜலித்த பிறகு எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இப்போ இந்த பவுடர், குளியல் பவுடர், இதை நல்லா ஜலித்து எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இதை 1 கப்பில் மாற்றிடலாம் வாங்க. இப்போது நம்மளோட ஆண் குழந்தைகளுக்கான குளியல் பொடி, ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சொன்ன அளவுலேயே இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த பூலான் கிழங்கை சேர்த்துக்கோங்க. கலர் கம்மியாக இருக்க குழந்தைங்க கூட இது தேய்ச்சி குளிப்பாட்டிகிட்டு வந்தீங்கன்னா கலர் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் மெருகாகும், கூடும். அதுவும் இல்லாமல் இந்த பவுடரை வந்து சோப்புக்கு பதிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து முகம் உடம்பில் கால் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம், தலையில் தைக்கக்கூடாது. நீங்கள் இந்த பவுடரை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப முகம் பிரைட்டாகவும் இருக்கும். சோப்புக்கு பதிலாக நீங்கள் இதை பவுடர் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வந்து நீங்கள் எந்த வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலான்னா, 1 மாதம் பிறந்து 1 மாதத்துக்கு அப்புறம் இருக்க குழந்தை, 1 மந்த் பேபி டு பெரிய குழந்தைங்க வரைக்கும், பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். வெயிலில் போயிட்டு வந்தால் எந்த இடத்துல கருப்பாக இருக்குது, அதாவது முகம் கை கால்லாம் கருப்பாக இருக்குன்னா இந்த பவுடரை அவங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பவுடர் எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நம்ம தயாரிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஆண் குழந்தைகளுக்கான குளியல் பொடி மற்றும் ஸ்கின் ஒயிட்னிங் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுடெக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளியல் பவுடரை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப நேரம் பவுடரை தேய்ச்சி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் சுடுதண்ணியில் குளிப்பாட்டினா போதும். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த குளியல் பவுடர் ஸ்கின் ஒயிட்னிங் பவுடரோட ரெசிபியை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆண் குழந்தைங்களுக்கு தனியாக, பெண் குழந்தைங்களுக்கு தனியாக, ரெண்டுமே வந்து ரெசிபியை நான் தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தை வந்து குளியல் பொடி வீட்லேயே தயாரிக்கலான்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் சேர்த்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுடே. தேங்க்யூ.